வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் என்னுடைய பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நேரம் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 12th ரிசல்ட்டு நாளை காலையில் 9:30 வருது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வெளியாகும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ரிசல்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆனால் இது அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. திட்டமிட்டபடி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும்னு சொல்லி அஃபிஷியலாக பள்ளிக்கல்வித்துறையை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் நேரம் அறிவிப்பு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுடைய முடிவுகள் நாளை வெளியாக இருக்கின்றன. இந்த தகவல் ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்திருந்த நிலையில் எத்தனை மணிக்கு என்பதில் குழப்பம் இருந்தது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நாளை காலை 9:30 ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முடிவுகளை வெளியிடுகிறார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9:30 தான். ஸோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும் பட்சத்தில் 10 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதான்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நாளை திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் ஒரு 4 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 4 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:00 பத்து மணிக்குள்ளே ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தை கொடுத்து உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ என்ன பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.